பின்விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குமா? நீங்க பிரச்சனை கேக்குறீங்க. பிரச்சனைய பேசாம போறோம்னு வச்சுங்க, வீட்டுல பிரச்சனை எல்லாமே போயிடுது. பேசினாலும் பிரச்சனை, பேசவில்லை என்றாலும் பிரச்சனை. அதனால பிரச்சனை என்பது எங்களுக்கு அன்றாட ஒரு நிகழ்வாக ஆகிவிட்டது. அதாவது நீட்டறையில போட்டா கற்பனையில மாசில் வீணை மாலை மதியம் வீசு தென்றல் என்று எப்படி கற்பனையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே போல பிரச்சனைக்கு ஆரம்பத்துல பயந்தோம். அதுவே அது வந்து பிரச்சனையே வாழ்க்கையாகி ஆன பிறகு பேசிட்டு போய் இந்த பிரச்சனையை சம்பாதிக்கிறாங்க. அது சரி, உங்களுடைய இல்ல துணைவியார் வந்திருக்காங்களா? அதனாலதானே இவ்வளவு தைரியமா பேசுறீங்க. பரவாயில்லை, நகைச்சுவையாக ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். என்னுடைய நடுக்கம் தெரிந்திருக்கிறது. எனக்கு முன்ன பேசிய ஜாமியா முதன்மை தலைவர் ஐயா அவர்கள் அவ்வளவு அழகாக அவ்வளவு சிறப்பாக அந்த 2.0 என்பதற்கு என்ன சொல்லலாம் என்று அப்போதிருந்து நினைத்துக் கொண்டிருந்தேன். ஐயா அவர்கள் அழகு தமிழிலே 2.0 என்று என்னை போன்ற சுழியத்திற்கெல்லாம் அறிவு கொடுத்திருக்கின்றார். மிக்க நன்றி ஐயா, உங்களுடைய பேச்சு அவ்வளவு அற்புதமாக இருந்தது. இன்றைக்கு இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்துகின்ற நம்முடைய நவரச திலகம் மில்லத் அவர்களுக்கு எனது அன்பு வாழ்த்து. ஏனென்றால் நாங்கள் இருவரும் ஒரே ஊரில் பிறந்து வளர்ந்தோம். தங்கு புகழ் காரைக்கால், அதனால அந்த காரைக்கால் பாசம் என்றும் போகாது. எங்களுடைய அருமை பேராசிரியர் முற்றிய கேள்வி முதிர்ந்த ஞானம் பற்றிய பொருளாக பேராசிரியர் சுப தின்னப்பனார் ஐயா அவர்கள் இங்கே வளர்ந்து வந்திருக்கின்றார்கள். முகநூலிலேயே ஒரு மன்னராக கூட வச்சிருந்த மூத்த பத்திரிகையாளர் ஏ பி ராமன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய அன்பு சேச்சி கமலாதேவி அரவிந்தன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இலக்கிய வேந்தர் ஆண்டியப்பன் ஐயா அவர்கள் இங்கே தன்னுடைய உரையை நமக்கெல்லாம் அளித்துவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். இப்படி யாரை பார்த்தாலும் பெரிய ஆளுமைகளாக இருக்கிறார்கள். இவர்கள் முன்பு நான் என்ன பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆரம்பத்திலேயே பிரச்சனை என்று பேர் என்னை குழப்பிவிட்டார். அதனால நிற்கும் போது ஸ்டெடியாக நின்று பேசிவிடலாம் என்று தொடங்குகின்றேன். எனக்கு 2 கதைகளை வேற கொடுத்து அந்த கதைகளை நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். முதல்ல எனக்கு 2 கதைகள்ல 1 கதை அண்மையில மூக்கு ராமச்சந்திரா அந்த புத்தக பரிசு வாங்கி தன்னுடைய வெற்றி மகுடத்துல இன்னொரு மாணிக்கத்தை சேர்த்திருக்கின்ற நம்முடைய பிரேமா மகாலிங்கம் அவர்களுடைய கதை. அடுத்தது கவிஞர் அவர்களை மணிமாலா மதியழகன் அவர்களை பொறுத்தவரை சாதாரணமாக ஒரு பெண் வந்து ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்புலமாக ஒரு இருப்பார் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கு மணிமாலா அவர்களுடைய வெற்றிக்கு அவருடைய பன்முக திறமை வாய்ந்த கணவர் பின்புலமாக நிற்கின்றார். ஆக 2, அவர் கவிஞர், அவர் ஓவியர், பாடகர், முகநூலில் கலக்கிக் கொண்டிருக்கின்ற பதிவாளர் என்று மிக சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். புகைப்படக்காரர், அவருக்கு அல்லாத கலை இன்னும் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே அவர்களை பற்றி நான் பேச இருக்கின்றேன். முதல் கதை நம்முடைய பிரேமா மகாலிங்கம் அவர்கள் எழுதிய ஒற்றுப்புழை. ஒரு ஆசிரியர் என்பதால் எனக்கு அந்த ஒற்றுப்புழையை கொடுத்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. சாதாரணமா சிறுகதை உங்களுக்கு தெரியும். சிறுகதை என்பது ஒரு சின்னஞ்சிறு காட்சியாக இருக்கலாம், அல்லது மின்னல் போன்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், மெல்லிய அசைவாக கூட இருக்கலாம், சூறாவளியின் சுழற்சியாக கூட இருக்கலாம், நீர்க்குமிழியின் வட்டமாக இருக்கலாம், ஒரு அணுவின் சலனமாக கூட இருக்கலாம். ஆனா இது எல்லாமே சிறுகதையின் கலங்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஆங்கிலேயர்கள் கொடுத்த கொடை என்று சிறுகதையை சொல்லுகின்றோம், உண்மையில் அது இல்லை. கலித்தொகை போன்ற அந்த சங்க பாடல்களிலேயே சிறுகதையின் சாயல் இருக்கிறது. சுடர்துடி கேளாய் என்ற ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டுல அவன் நீண்ட நாட்களாக காதலித்துக் கொண்டிருக்கின்றான் ஒரு பெண்ணை. திடீரென்று ஒரு வழிபோக்கனாக வேஷம் போட்டுக்கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து விடுகின்றான். பயந்து போகிறாள் அந்த பெண்.
என்ன வேணும், தண்ணீர் வேணும். தாய் வந்து தாராள மனது மனது உடையவள். பொற்கரகத்திலே தண்ணீர் கூடு என்று சொட்டு உள்ளே போனால் அவன் கையை பிடிச்சிட்டான். அம்மா என்று அலறி அலறியவுடன் தாய் ஓடோடி வருகின்றாள். அப்ப நடந்த நிகழ்ச்சி, கடைக்கண்ணால் கொள்வான் போல் என்னை நோக்கினான கல்வன் மகன். இதை விட ஒரு சிறுகதை சொல்ல முடியுமா? அற்புதமான அந்த சிறுகதைக்குரிய களம் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் இருக்கிறது என்பதற்காக சொல்கின்றேன். அப்படி சிறுகதை எழுதுவதுதான், படிக்கிறது ரொம்ப சுலபம், சுகானந்தம் பேரானந்தம் சிறுகதை படிப்பது. ஆனால் எழுதுவது மிக மிக கஷ்டம். பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன் போன்ற மிகப்பெரிய நாவல்களை எழுதிக்கொண்டே இருக்கலாம், அது ஒரு ஒரு அதுவும் கடினம்தான். ஆனால் ஒரு சிறுகதை என்பது இவ்வளவுதான் இருக்க வேண்டும், களம் இவ்வளவுதான், காட்சி இவ்வளவுதான், பாத்திரங்கள் இவ்வளவுதான் என்று ஒரு குறுகிய எல்லையிலே நின்று அந்த சிறுகதையை அமைப்பது என்பது குறிப்பிட்ட நேரத்திலே ராகம் தானம் பல்லவி பாடி முடிக்கின்ற ஒரு சங்கீத விதூஷகனுடைய ஒரு சர்க்கஸ் மாதிரி கயிறு மேல் நிற்கின்ற காட்சியை போல. அப்படி சிறுகதை எழுதுவதுதான் உலகிலேயே மிகவும் சிரமமான காரியம் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இந்த இரண்டு சிறுகதை, உண்மையிலேயே இரண்டு சிறுகதை நான் பேச வந்ததுக்காக அதை புகழவில்லை. முதல்ல பிரேமா மகால் என்கிற கதையை நான் கதைக்கு நான் வரேன். அதுக்கு பேரே ஒற்றுப்பிழை. அந்த கதையில கரு உழவு தான், ஒற்றை பெற்றோர், ஒரு தாய், ஒரு அன்பு மகள். ஆனா அவர்களுடைய வாழ்க்கை சிதறி போகிறது. என்ன காரணம் என்றால், மகள் தன்னுடைய இஷ்டத்துக்கு நடக்கின்றாள், தாய் மகளுக்காகவே வாழுகின்றாள். யாரையோ ஒருவனை காதலிக்கின்றாள், அவனை காதலிக்காதே என்று சொன்னதற்கு அவள் கேட்கவில்லை. ஒரு நாள் தகராறு முற்றுகிறது, அவள் தாய் தற்கொலைக்கு முயலுகின்றாள். அவள் தற்கொலையின் முயற்சியை பார்த்து மகளும் முயலுகின்றாள். காவலர்கள் வருகிறார்கள். அவனுடைய நவரச திலகம் அவர்கள் சொன்னார்கள், கதையினுடைய முடிவெல்லாம் சொல்லிவிட்டால் புத்தகத்தை யாரும் வாங்க மாட்டார்கள், அதோடு நிறுத்திவிடுங்கள் என்று சொன்னார். நான் இந்த கதையை இதோடு நிறுத்திவிட்டு சொல்லுகின்றேன். இதுல வந்து இப்படியும் ஒரு தாயா, இப்படியும் ஒரு மகளா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கதையை இரண்டாக பிரித்து ரொம்ப அற்புதமாக நம்முடைய பிரேமா அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு கதாநாயகன் தன் வாழ்க்கையில தான் தான் உத்தமன்னு பேசுவான். இடைவேளைக்கு அப்புறம் யாரை குற்றம் என்று சொன்னானோ அந்த வில்லன் தான் தான் உத்தமன் என்று பேசுவார். நமக்கு குழம்பி போகும். அதே போல தாய் தன்னுடைய கதையை சொல்லும் போது அற்புதமான தாய், அழகான தாய், வியப்பான தாய், இப்படித்தான் தாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த பிற்பகுதியிலே மகள் தாயை பற்றி சொல்லும் போது முன்னடி அவள் கட்டிய அந்த பிம்பங்கள் உடைந்து சுக்கு நூறாக மாறுகிறது. கடைசியாக கதையின் முடிவும் அப்படித்தான் அமைகிறது. அதாவது சிங்கப்பூர் சமூக சூழலுக்கு, சிங்கப்பூருடைய கருப்பொருள்கள் அல்லது சிங்கப்பூருடைய நிகழ்வுகள் கதையாக வேண்டும், கதையாக இருந்தால்தான் அது சிங்கப்பூர் கதையாக இருக்கும் என்பதற்கு ஏற்ப நம் கண்முன்னே நிகழ்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த இரண்டு புள்ளி சூழியத்தில் அழகாக அமர்ந்திருக்கின்றன. அப்படி ஒரு கதையை நமக்கு தந்திருக்கின்றார். இதுல நான் ரொம்ப வியப்பானது, ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது என்ன என்றால், ஓமை தொடர்னு இருக்கு, ஐயாவுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு பக்கத்திற்கும் இரண்டு மூன்று ஓமை தொடர்களை போட்டு அதை செயற்கையாக பிருகாக்கள் போல, சிலர் பிருகாக்கள் பாடுவார்கள் அல்லவா, அதே போல அது வந்து நடுக்க குரலிலே பாடிய ஓமை தொடர்கள் அல்ல, அது இயல்பாக வந்திருக்கிறது. அப்படி அற்புதமான அந்த இரண்டு மூன்று ஓமை தொடர்களை நான் காட்டுகின்றேன். கதையினுடைய ஆரம்பமே கதை, ரெண்டு பேருக்கும் கைவிலங்கு, தாய்க்கும் கைவிலங்கு, மகளுக்கும் கைவிலங்கு. காவல் ஊர்தி வந்து அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறது. இதுதான் கதையின் தொடக்கம். சந்திரனை விழுங்க காத்திருக்கும் பாம்பை போல் இருள் மெல்ல அவளது பிரஞ்சையை கவ்விக்கொண்டிருந்தது. கஜா புயலில் சிக்கிய தென்னையை போல கேள்விகள் அவளது நம்பிக்கையை வேரோடு சாய்த்து சென்றன. தாய் வேளாண்மையற்ற நிலமாக அவளது தாய் உள்ளம் தவித்தது. பாரதிதாசன் சொன்னாரு, கல்வி இலா பெண்கள் களர் நிலம்னு சொன்னாரு. ஆனா பிரேமா மகாலிங்க அதை மாத்தி போடுறாங்க. வேளாண்மையற்ற நிலமாக அவளது தாய் உள்ளம் தவித்தது. கல்வி மட்டும் வந்துவிட்டால் அது சிறந்த பெண்மையாக மாறிவிடாது. பெண்மைக்குரிய பண்புகள், ஒழுக்கங்கள், விழுப்பங்கள்
எல்லாம் இருந்தாதான் அந்த பெண்மை நிறைவு பெறும் என்பதை வேளாண்மையற்ற நிலமாக அவளது தாய் உள்ளம் தவித்தது என்று சொல்கின்றார். இதெல்லாம் புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது காவலர்களை வந்து முதல்ல ஓமை சொன்னார். இப்ப உருவகம் என்று ஒன்று இருக்கிறது. ஓமை வேறு, அந்த சொல்லப்படுகின்ற பொருள் வேறு இல்லாமல் இரண்டும் கலந்தால் அது உருவகம். அந்த காவலர்களை மனித இரும்பு தூணின் வலப்பக்கம் அமர்ந்திருந்த, உண்மையில சிங்கப்பூர் காவலர்கள் அப்படிதான் இருப்பாங்க, எப்போதுமே அந்த விரைப்பு, திரும்பி பார்க்க மாட்டார்கள். அதே போல அந்த மனித இரும்பு தூணின் வலப்பக்கமாக அமர்ந்திருந்த நேஹா, பொண்ணோட பேரு அது என்ன நேஹா என்று நானும் அந்த கூகுள் ஆண்டவர் திருவடிகளே சரணம் என்று தேடி பார்த்தேன். நேஹா என்றால் என்ன பொருள் வந்தது தெரியுமா? மறுப்பு, மறுப்பாளர், மறுப்பு தெரிவிப்பவள். கதையை எப்படி பாருங்க, வாழ்க்கை, ஒற்றை பெற்றோர், அன்பாக வளர்க்கின்ற தாய், தன்னுடைய முடிவுக்கு அல்லது தன்னுடைய விருப்பத்திற்கு அலைகின்ற பெண், அந்த நேகா, அந்த ஒரு காட்சி. அடுத்தது அது வந்து இரவு நேரம், மாலை நேரம், காவல் நிலையத்தை நோக்கி அந்த வண்டி ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு சொல்கின்றார், அது பகல் தானா, அது இரவு இல்லையா, ஆனா பகல் இரவு போர்வைக்குள் தன்னை புகுத்தி கொண்ட நள்ளிரவு வேலை. எல்லாமே பகல் தான், சூரியனுக்கு மறைவதும் இல்லை, அவன் தோன்றுவதும் இல்லை, அதனால எப்போதும் பகல். ஆனா அந்த பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக இரவு வருகிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஆனா நம்முடைய அம்மையார் சொல்கின்றார், பகல் இரவு போர்வைக்குள் தன்னை புகுத்தி கொண்ட நள்ளிரவு வேலை வேலை. ரொம்ப அற்புதமான ஒரு ஓமை. அடுத்தது காவல் வாகனம். காவல் வாகனம் பச்சை விளக்கு சமிஞ்சையில் முன்னே நகர, ஒரு முரண், காவல் வாகனம் முன்னே நகர, இந்த தாயினுடைய பேர் நிர்மலா. நிர்மலாவின் எண்ணங்கள் பின்னோக்கி அவளது குடியிருப்பு பேட்டையின் நான்காவது தளத்திற்கு விரைந்தன. இந்த பிளாஷ்பேக் சொல்றோம்ல, அதை வந்து எவ்வளவு அழகா, அந்த காவல் வாகனம் காவல் நிலையத்தை நோக்கி முன்னோக்கி செல்கிறது, அதாவது செமஞ்சை விளக்கு வந்து வந்த பிறகு. அதே போல இவளுடைய எண்ணங்கள் பின்னோக்கி செல்கிறது என்று அந்த கதையினுடைய பக்கங்கள் அனைத்திலும் இப்படி ஒரு ஓமைகளை போட்டு அடுக்கிக் கொண்டிருக்கின்றார். சரி, இன்னொரு கதையை நான் சொல்லணும். அதனால இந்த தலைப்பு என்ன, ஒற்றுப்பிழை. ஒற்றுப்பிழைனா என்ன, ஏன் ஒற்றுப்பிழை? சாதாரணமா புணர்ச்சி இலக்கணம் ஐயா வந்திருக்காங்க, அதனால கொஞ்சம் சொல்லுவோம். அதனால இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு ரெண்டு இருக்கு. உயர்தினை பெயர்கள் வந்து ஒன்றாக சேரும் போது விகாரம் தோன்றாது, ஒரு நுட்பமான கருத்து. ஆனா உயர்தினை அகிரினை பொருள்கள் பெயர்கள் சேரும் போது விகார புணர்ச்சி, அதாவது தோன்றல், திரிதல், கெடுதல் என்ற புணர்ச்சி, அதாவது அது என்ன மாற்றம் அடையுமோ அதே போல வரும். இப்ப பொன்குடம் என்றால் பொற்குடம் இன் இறாக மாறும். அதே போல இந்த எதை சொல்ல வருகின்றார் அந்த தலைப்பிலே, மனிதர்கள் இயல்பாக இருந்தால், மனிதர்கள் தங்களுடைய விழுமியங்களை விடாமல் இருந்தால், தங்களுக்குரிய பண்பாடுகளை வாழ்க்கையிலே கடைபிடித்திருந்தால், தோன்றல், திரிதல், கெடுதல் என்ற இந்த தீமைகள் வாரா. அந்த பெண் தோன்றினார், அது இயல்பு புணர்ச்சிக்கு, அவளுடைய தாயே காதல் திருமணம் தான், ஆனால் கணவன் சென்று விட்டான், தனியாக வாழ்கின்றாள், அதனால அது விகார புணர்ச்சி. அதனால தோன்றல், மகள் தோன்றினாள், அவள் திரிந்தாள், தன்னுடைய இஷ்டத்திற்கு தெரிந்தால் வாழ்க்கை கடைசியில் கெட்டது, கெடுதல். ஆக அதனாலதான் ஒற்றுப்பிழை. இது என்னோட ஆராய்ச்சி, இது எவ்வளவு தூரம் அதை ஐயா அவர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த தொலைபேசி வரும், இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனா பேசிடுவோம், பேச்சு பிரச்சனை மாதிரி பேசிடுவோம், பிரச்சனை அப்புறம் பார்த்துக்குவோம். அதனால ஐயா அவர்கள் திட்டினால் பிறகு வாங்கிக் கொள்ளலாம், நான் திருத்திக் கொள்வேன் என்று நினைப்போடு இந்த கதையை இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு கதையை நான் சொல்லணும். ஆக அவ்வளவு அற்புதமாக, அவ்வளவு சிறப்பாக நம்முடைய பிரேமா மகாலிங்கம் அவர்கள் இயல்பாக, அப்படியே நடை வந்து இயல்பாக இருக்கிறது, கதையை வந்து கீழே வைப்பதற்கு மனமில்லை. இப்ப அடுத்த கதை நம்முடைய மணிமாலா மதியழகன் அவர்கள், அந்த கதை பேரு தனிமை. பெயரே வித்தியாசமா இருக்கு, தனிமை, அது கேள்விப்பட்ட பெயர் தான். ஆனா இந்த கதைக்கு ஏன் தனிமைனா, ஒற்றை, ஒரு கணவன் மனைவி, அன்பான குடும்பம், அவர்கள் ஏற்கனவே வாழ்ந்த அந்த தங்களுடைய இல்ல பகுதியில் இருந்து வேறு ஒரு பகுதிக்கு குடிபெயர்ந்து வருகிறார்கள்.
ஒரு புதிய வீடு வாங்கி கொண்டு வருகிறார்கள், விரும்பி வருகின்றார்கள். ஏற்கனவே அந்த வீடு வசதி போதவில்லை, குழந்தைகள் பெரியவர்களாகி விட்டார்கள், ஆகவே வேறு இல்லம் செல்ல வேண்டும் என்று கணவனை நச்சரித்து இந்த வீட்டை வாங்கி ஆக வேண்டும் என்று அந்த மணிமாலா பதியவர்கள் எப்படி எழுதினார்களோ தெரியவில்லை. அதுல வேற ஒரு செய்தியை வேறு சொல்கின்றார்கள், ஏதாவது பிரச்சனை என்று வந்தால் கணவர் ஒதுங்கி விடுவாராம், ஒன்னாலதான் இந்த பிரச்சனை வந்தது என்று வேண்டுமென்றே என்னை அதில் இழுப்பார்கள். ஏதாவது நல்லது நடந்தா பாத்தியா என்னுடைய யோசனை எப்படி என்று சொல்வார்கள். இரண்டு பேருமே சேர்ந்துதான் அந்த காரியத்தை செய்வோம், ஆனா அதிலே ஒரு பிரச்சனை என்று வந்து விட்டால் அப்பயே நான் சொன்னேன், நீ கேட்கவே இல்லை என்று சொல்வார்கள் என்று கதையை ஒரு பூடகமாக ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்ப எனக்கு குழந்தை போட்டாப்படி நானும் கொஞ்சம் சொல்றேன். அதனால அதே போல அந்த கதை எப்படித்தான் ஆரம்பிக்கிறது, ஒரு வீடு வாங்கி கொண்டு வருகிறார்கள், பக்கத்து வீட்டிலே ஒரு பெரியவர் இருக்கிறார், சீன கிழவர், சீன பெரியவர். அவர் ஆரம்பத்திலேயே பக்கத்து வீடெல்லாம் எப்படி சூழல் என்று கேட்டபோது மிக நல்ல சூழல் என்று சொன்னார்கள். ஆனால் வந்த பிறகுதான் அந்த பெரியவருடைய நடவடிக்கை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. வாசலிலே துணி காயப்பட்டால் அவருக்கு கோபம் வருகிறது, கதவை ஓங்கி ஓங்கி சாத்திருந்தார். அந்த கதையிலே நான் படிக்கிறதை பார்த்தால் மாதம் ஒரு கதவு அவர் மாற்றுவாரோ என்னவோ தெரியவில்லை, அவ்வளவு வேகமாக கதவை அடித்து சாத்திருந்தார். அவருக்கு வணக்கம் தெரிவித்தால் முணங்குகிறார் சீன மொழியிலே, சமையல் செய்தால் ஜன்னல் கதவை எல்லாம் போட்டு அடிக்கின்றார். இந்த கதையினுடைய அந்த பெண்மணிக்கு நிம்மதியே போயிடுச்சு. அது ரொம்ப அழகா சொல்கின்றார், முதல்ல அந்த வீட்டை பார்த்தப்ப அந்த வீடு எப்படி இருந்ததாம், முதல் பார்வையிலேயே இவர்களுடைய நடை, வீட்டின் அமைப்பு என் மனத்தில் சம்மணம் விட்டு உட்கார்ந்து கொண்டது. அழகான வார்த்தை சம்மணம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம், அது சமணம் என்ற வார்த்தையிலிருந்து தான் வந்தது. சமண தீர்த்தங்கரர்கள் எல்லாம் அந்த உட்கார்ந்து இருக்கின்ற அந்த நிலைக்கு ஆசனம் என்று சொல்வார்கள், அது சமணம், சம்மணம் என்று வந்தது. அதனாலதான் அந்த அந்த பொசிஷன்ல நாம் உட்கார்ந்தா சம்மணம் என்று சொல்கின்றோம், அது அதிலிருந்து வந்த வார்த்தை தான். அதே போல இவர்களும் அந்த வீடு வந்து அவர்களுடைய மனத்திலேயே சம்மணம் விட்டு கொண்டு உட்கார்ந்தது. கடைசியில் அந்த வீடு கசந்து போகிறது, நிம்மதியே இல்லை. அந்த ஒரே ஒரு பக்கத்தில் இருக்கின்ற வயதாக பெரியவர் தான், ஆனா கணவர் வந்து எதையும் கண்டுகொள்ளவில்லையாம். அவர்கிட்ட முதல் நான் சொன்ன போது ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாங்க, இது எப்படி நடக்குதுன்னு தெரியல, ஒரு தூசியை பார்ப்பது போல என்னை பார்த்தார். கணவர் பார்க்கிறார், அதிலேயே தெரிந்து கொண்டேன் அவர் நான் சொன்னதை நம்பவில்லை என்று. வீணாக இந்த மனிதனை இதில் இழுத்து போட்டு என் வம்பை வாரி கட்டி கொள்ள வேண்டும் என்று நான் ஒதுங்கிவிட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்படி அதன் பிறகு அவர்களுடைய உள்ளத்திலே கலவரம், காங்கிரீட் கட்டடத்தை போல வலிமையாக அமர்ந்து கொண்டதாம். கலவரம் காங்கிரீட் கட்டடத்தை போல, இதுல என்ன ஒரு புதுமைனா, இந்த வார்த்தைகள் எல்லாம் புதுமையாக தற்கால சூழலுக்கு அற்புதமாக இருக்கிறது. கடைசியில என்னதான் ஆச்சு, அந்த கிழவருடைய தொல்லையை தாங்க முடியவில்லை, காவல்துறை ஒரு புகார் செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை முற்றிவிட்டது. அப்பையும் அந்த பெண்மணி சொல்கின்றார், ஒரு வயதான பெரியவரை காவல்துறையிலே போய் நான் புகார் செய்யலாமா, அப்படியும் அவர்களால் தாங்க முடியவில்லை. காவல்துறை ஒரு நாள் வந்து விசாரிக்கிறது அவர்களை, அவர் எப்படி பார்க்கிறாராம், அழகான வார்த்தை, இது அழகான வார்த்தையா தெரியவில்லை, எஜமானர் இல்லாத ஒரு நாய், எஜமானர் இல்லாத ஒரு நாயை பார்ப்பது போல முதியவர் காவல்காரர்களை, அந்த காவல்துறையினரை பார்க்கலாம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, தெருநாய் என்று சொல்வதை அவ்வளவு சிறப்பாக மாற்றி எஜமானர் இல்லாமல் தெருவில் அலைகின்ற நாயை பார்ப்பது போல அந்த பெரியவர் பார்த்தார் என்று சொன்னது போல வருகிறது. இப்படி அடுத்தது அந்த கோலம் ஒரு நாள் போடுகின்றார், அந்த கோலத்தை அந்த பெரியவர் கலைத்து விடுகின்றார். அப்போது பிள்ளைகள் வந்து ஏனம்மா கோலம் எங்கே, கோலம் அந்த கலைத்த பிறகு மறுபடியும் சுத்தம் செய்து வெறும் இடமாக ஆக்கிவிட்டார். அந்த பிள்ளைகள் வந்து கேட்கின்றார், ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று, பொங்கல் என்று நான் அன்றுதான் மங்களாக இருந்தேன் என்று அதிலேயும் ஒரு நகைச்சுவையை வைத்து சொல்லும் போது உள்ளத்திலே சுருக்கென்று தைக்கிறது. அது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் பொங்கல் என்பது என்ன, அந்த பானையிலே பொங்குவது போல ஒவ்வொரு வீடிலும் ஆனந்தம் பொங்க வேண்டும், ஆனால் இந்த வயதான கிழவரால் அந்த பொங்குகின்ற பாலிலே தண்ணீரை தெளிப்பது போல அந்த பொங்கல் உள்ளே சென்று விட்டது, அது பொங்கல் அல்ல நான் மங்கல் என்று சொல்லும் போது நமக்கே வருத்தமாக இருக்கிறது. அதனால இந்த கதை தனிமை என்பது எதை குறிக்கிறது, நான் யோசித்த வரை
அந்த கடைசியில அந்த கதையில ஒரு வார்த்தை வருகிறது. அந்த காவல்துறையினர் அவரை எச்சரித்து விட்டு சென்று விடுகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்குது. என்ன என்று பார்த்தால் அவருடைய மகள், அந்த பெரியவருடைய ஒரு மகள் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறாள். கதவை ஓங்கி அடித்து விட்டு ஜன்னலையும் ஓங்கி சாத்தி விட்டு பெரியவர் சென்று விட்டார். பக்கத்திலே இருக்கின்ற ஒரு பெண்மணி சொல்கின்றார், கிழவர் மிகவும் மோசமானவர், சொந்த மகளை கூட வீட்டுக்குள்ளே விட மாட்டார். அப்போதுதான் புரிகிறது, யாருக்குமே துன்பங்கள் சாதாரணமாக வந்து விடாது. யாராவது ஒருவர் இந்த மாதிரி ஒரு நிலைமையை அடைந்திருந்தால் தயவு செய்து அவர் மீது இரக்கம் காட்டுங்கள். ஏன் அவர் இந்த நிலைமைக்கு ஆளானார்? பெற்ற மகளையே உள்ளே விடவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? அவருக்கும் மனைவி இருந்திருக்கிறாள், அவளுக்கும் மகள் இருந்திருக்கிறாள். ஆனால் பெற்ற மகளையே உள்ளே விடவில்லை. துணிக்காய போட்டால் கூட கோபம் வருகிறது, யாராவது செருப்பு போட்டுக்கொண்டு நடந்து போனால் கூட அவருக்கு கோபம் வருகிறது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார் என்றால் துன்பம் என்பது தொடர்கதைதான், அது ஒவ்வொருவரையும் பத்தி படர்கிறது. ஆனால் நம்முடைய இன்ப வாழ்க்கைக்கு அவர்களுடைய அந்த நிகழ்வு நமக்கு துன்பமாக இருக்கிறது என்று அவர்களை வெறுக்கிறோம். யாரையுமே வெறுக்க வேண்டாம், எல்லோரும் நல்லவரே என்ற ஒரு அற்புதமான நிகழ்வை, தனிமை, உண்மையிலேயே அவர் தனிமை இல்லை, அவரை நினைத்து நினைத்து அவருடைய செயலை பார்த்து பார்த்து மக்களாகிய அல்லது அக்கம் பக்கம் வாழ்கின்ற அவர்கள்தான் தனிமரமாக ஆகிவிட்டார்கள். அந்த அந்த அவரையும் சேர்த்து கொண்டு ஒரு தோப்பாக யாரும் முயற்சி செய்வதில்லை. பிறரை குற்றம் சொல்லி குறை சொல்லி ஒவ்வொருவரும் ஒரு தீவாகவோ ஒரு தனி மரமாகவோ இருக்கிறார்கள் என்பதற்குத்தான் அந்த தனிமை என்ற பெயரை அவர் வைத்திருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆக இரண்டு கதையும் அற்புதமான கதைகள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக நடத்துகின்ற நம்முடைய நவரச திலகம் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கினார்கள். இருந்து கேட்ட உங்களுடைய அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.